காலை வணக்கத்துடன் நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைய நாளிடுகளில் இடம்பெற்றுள்ள ஜெயலலிதா மரணத்தில் இபிஎஸ் நாடகம் ஆடுகிறார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முதல்வர் பதவியிலிருந்து கொண்டு தரம் தாழ்ந்து பேசுகிறார் பழனிசாமி என்று திமுக தலைவர் விமர்சித்துள்ளார் யானைக்கு தீ வைத்து மனித மிருகங்களை தண்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் வலியுறுத்தியுள்ளார் கொடநாடு கொலை வழக்கு என்ன ஆயிற்று என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவொற்றியூர் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்கத்தில் உரையாற்றுகிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இதுவரை இருபத்தி இரண்டு மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன அதில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி பேர் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்று முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டிய ஒரே மாதத்தில் அணை உடைந்திருக்கிறது இது தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தமிழ் மொழி கலாச்சாரத்தை சிதைக்கிறார் மோடி என்று தமிழகம் வந்த காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தமிழ் மக்களை இந்தியாவின் இரண்டாம் தர மக்களாக பார்க்கிறார் மோடி என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி கலந்து கொண்ட விழாவில் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பப்பட்டதால் அரசின் நிகழ்ச்சியில் கண்ணியம் தேவை என்று அந்த விழாவில் பேச மறுத்துவிட்டார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி டெல்லி போராட்டம் விவசாய சங்க தலைவர்களை கொல்ல சதி செய்வதாக கூலிப்படை ஆசாமி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் காகிதமே இல்லாத பட்ஜெட் அறிக்கை முதன்முறையாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்தும் நானூற்று ஆறு ஏரிகளில் தண்ணீர் இல்லாத அவலம் அரங்கேறியுள்ளது மீன்வளத்துறையில் டெண்டர் விதிமுறை மீறல் நடைபெறுவதாக கான்ட்ராக்டர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகாத ஆடிட்டர் குருமூர்த்திக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒன்பது நாட்களில் பதினான்கு லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொரோனாவிலிருந்து மக்களை மீட்க ஒவ்வொருவருக்கும் ஒன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ரசிகர்களின்றி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான சென்னை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியா தொடரில் அசத்திய நடராஜன் உள்ளிட்ட ஆறு இளம் வீரர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்படும் என்று ஆனந்த் மஹேந்திரா அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இன்றைய நாளிதழ்களின் இருபது முக்கியமான செய்திகளை பார்த்தோம் இது குறித்தெல்லாம் கலந்துரையாடுவதற்காக நம்முடைய இந்த அமர்வில் கவிஞர் அரசியல் விமர்சகர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் திரு மனுஷபுத்திரன் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு பகுதி இல்ல தமிழ்நாடே இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு கோவையில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு திராவிட நாடு கேட்ட அண்ணாவின் குரலாவோ மாநில சுயாட்சி கேட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட குரலாவோ ஒலிக்கிற மாதிரி படுது இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் பற்றியும் தமிழர்கள் பற்றியும் பேசுவதற்கும் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ் தமிழர்கள் வித்தியாசம் இருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது தமிழ்நாடு இந்தியாவாக ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லுகிற போது நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்த்தால் இந்தியா முழுக்க பல விஷயங்களுக்கு தமிழகம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது இப்பொழுது உதாரணமாக மொழி உரிமையை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் தமிழகம் தோக்கி தூக்கி பிடித்த அந்த மொழி உரிமை போராட்டம் அந்த போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுக்க பிராந்திய மொழிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிற ஒன்றாக மாறியிருக்கிறது அதே போல மாநில சுயாட்சி தொடர்பான கோரிக்கைகள் அன்று தமிழகம் தான் மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்னிலைப்படுத்தியது இன்று இந்தியா முழுக்க அது ஒரு பெரும் முழக்கமாக மாறி இருக்கிறது இன்னொன்று சமூக நீதி சமூக நீதி சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால் தமிழகம்தான் மிகப்பெரிய முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறது இடஒதுக்கீடாக இருக்கட்டும் சாதியத்திற்கு எதிரான சட்டங்களை ஏற்றுவதாக இருக்கட்டும் அதே போல ஆண் பெண் பாலிட சமத்துவத்திற்கான பல்வேறு விதமான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் தமிழகம் முக்கியமாக திராவிட இயக்கம் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறது அப்படி பார்க்கிற போது தமிழ்நாடும் தமிழர்களுடைய அரசியல் கொள்கைகளும் என்பது அது வெறுமனே தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரியதல்ல ஜனநாயகத்திலும் சமத்துவத்திலும் நீதியிலும் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு சமூகமும் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த கொள்கை பாதையை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது வழிகாட்டியாக கொள்ளாமல் இருக்க முடியாது அதோடு மட்டுமல்ல ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கொண்டால் கூட தமிழகம் தான் மிக மிக முன்னோடியாக அதிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது எப்படி செயல்பட முடியும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது எல்லாவற்றையும் விட மதசார்பற்ற அரசு என்கிற கோட்பாட்டை தமிழகம் மிக தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கிறது இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது சற்று வரலாற்றில் நாம் பின்னோக்கி சென்றால் தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடு மொழி சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்தியாவில் வேறு எந்த மொழியையும் விட பண்பாட்டையும் விட தொன்மையானது திராவிட நாகரிகம் என்பது தொடர்ந்து நிரூபணமாகி இருக்கிறது இது அனைத்து பின்புலத்திலும் வைத்து பார்க்கிற போது வட இந்தியா தென்னிந்தியாவே அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்துகிறதே ஒழிய பண்பாட்டிலோ சமூக நீதி கொள்கைகளிலோ நிச்சயமாக தமிழகம் தான் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது அந்த வகையில் தான் ராகுல் காந்தி அவர்களினுடைய இந்த கூற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் மோடி அவர்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய சில திருக்குறள்களையோ அல்லது சங்கப்பாடல்களையோ ஆங்காங்கே போய் பேசுவதோடு நிறுத்திக் கொள்கிறார் இல்லை நேற்று ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது என்று சொல்கிறார் தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்படுகிறது தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்த ஆய்வுகள் கீழடி போன்ற ஆய்வுகளுக்கு மிகப்பெரிய அநீதி அளிக்கப்படுகிறது அதே போல தமிழர்களுடைய பொருளாதார உரிமைகள் தொடர்ந்து ரசிக்கப்படுகின்றன இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு தமிழகத்தை தன்னுடைய ஒரு 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 பரிசோதனை கூடமாகவும் வேட்டைக்காடாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு மாநிலங்கள் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட ஜிடிபியை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களிடமிருந்து தென்னிந்திய மாநிலத்திற்கு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடியது என்ன என்பதை பார்த்தால் மிக மிக குறைவு அப்படி இருக்கிற போது தென்னிந்தியாவின் முதுகில் ஏறி இன்றைக்கு வட இந்தியா சவாரி செய்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகிறது அதை மத்திய அரசு முன்னின்று நடத்துகிறது இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போதுதான் தமிழகம் இந்தியாவாக மாறும் இந்தியாவிற்கே அது ஒரு அடையாளமாக மாறும் என்று ராகுல் காந்தி சொல்வது என்பது பல விதங்களிலும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கருத்தாக பார்க்கிறேன் இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாரு எப்படி தமிழக அரச மத்திய பாஜக அரச கையில வச்சிருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களையும் அவங்க கைக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு குறிப்பிடுறாரு ராகுல் காந்தி தமிழக மக்களோட மனநிலையும் இதுதான் இல்லையா நிச்சயமாக அதற்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னவென்று சொன்னால் பாஜக இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை அவர்கள் தங்களுடைய சித்தாந்தத்தின் வலிமையால் அவர்கள் எதிர்கொள்ளவில்லை மாறாக துவேஷங்களின் வழியாக எதிர்கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஒரு உதாரணமாக இப்பொழுது திராவிட இயக்க அரசுகள் தொடர்ந்து இங்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களையோ சமூக நீதி கொள்கைகளையோ மறுத்து நாங்கள் இதைவிட சிறப்பான ஒன்றை மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பாஜக சொன்னால் அதை நாம் விவாதிக்கலாம் ஆனால் அவர்கள் மத உணர்வுகள் தொடர்பாக பேசுவதை தவிர வேறு எதை பற்றியும் பேசுவது கிடையாது அதாவது தமிழக மக்கள் மிக தெளிவாக பாஜகவினுடைய இந்த மதம் சார்ந்த பரப்புரையை தொடர்ந்து நிராகரித்து வந்திருக்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட பாஜகவினுடைய அந்த பரப்புரைக்கு மிகப்பெரிய அடியை மக்கள் கொடுத்தார்கள் தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கைக்கும் தெய்வ நம்பிக்கைகளுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்தியாவிலேயே மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழகமும் கேரளமும் மட்டும்தான் நீங்கள் இத்தனைக்கும் அந்த மக்கள் எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கவர்கள் கிடையாது ஆனால் மதத்தையும் அரசியலையும் நாங்கள் ஒன்றிணைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதில் இந்த இரண்டு மாநிலங்களும் தென்னிந்தியாவில் இருக்கின்றன அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக பாஜகவினுடைய திட்டம் என்பது வேறு எந்த மாநிலத்தில் செல்லுபடியாகிறதோ இல்லையோ தமிழகத்தில் செல்லுபடியாகாது என்பது திட்டத்தெளிவான ஒரு உண்மை அந்த அடிப்படையில் தான் இதை புரிந்து கொள்கிறேன் ஆரம்பத்தையே குறிப்பிட்டீங்க தமிழ் பற்றி மோடி பேசுறதுக்கும் ராகுல் காந்தி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அங்கங்க திருக்குறளையும் புறநானூரையும் குவர்ட் பண்ணிட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டீங்க இங்க எங்க அந்த வித்தியாசம் படுதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து மோடி பேசுறப்போ நிர்மலா சீதாராமன் பேசுறப்போ அது ஒரு எலெக்ஷன் ஸ்டெண்டா பார்க்கப்படுது ஆனால் ராகுல் காந்தி தமிழ் பற்றி தமிழர்கள் பற்றி பேசும்போது அதை ஒரு மனம் கவர்ந்த ஒரு லீடர் பேசுற மாதிரி மிக நெருக்கமா மக்கள் அதை பொருத்தி பார்க்கறதுக்கான காரணமா

இந்த வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஒரு மாநில உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான ஒன்று இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நாம் மத்திய அரசிடமிருந்து இருந்து பெற முடியுமா இன்றைக்கும் கூட அந்த மருத்துவ படிப்புகளில் அந்த பத்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு அதை நீங்கள் பத்து சதவீதம் பாண்டிச்சேரியில் கொடுப்போம் என்று சொல்லுகிற போது மத்திய அரசு அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்கிறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இதுதான் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பல சட்டங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டால் கூட மாநிலங்களுக்கு அதிலிருந்து நிதி அளிக்கப்பட்டது மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு ஒரு அனுமதி அளிக்கப்பட்டது இதுல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் செயல் சொல்லை விட செயல் இந்த செயல் என்று வருகிற போது சமஸ்கிருத வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது அதே போல இன்றைக்கு செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய நிலை என்பது இன்றைக்கு என்ன அன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது சோனியா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று செம்மொழி அந்தஸ்தை காங்கிரஸ் ஆனால் தமிழகத்திற்கு தமிழுக்கு பாஜக அரசு செய்தது நிதி ஒதுக்கீட்டில் இருந்து தொடங்கி செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனங்கள் போன்றவற்றை முடக்குவது இன்னொன்று எப்படியாவது அரசு அலுவல்களில் ஹிந்தியை திணிப்பது சமஸ்கிருதத்தை திணிப்பது இன்னைக்கு திடீர்னு தமிழ்நாட்டில் ஏன் வந்து சமஸ்கிருத செய்தியை ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதை ஏன் அவர்கள் செய்கிறார்கள் இவ்வளவு காலம் இல்லாத ஒரு விஷயம் ஒவ்வொன்றிலும் இந்தி திணப்பிற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வது எல்லாவற்றையும் விட அரசு பணிகளில் வட இந்தியர்களை திட்டமிட்டு குடியேற்றுவது இந்த குடியேற்றம் என்பது மிகப்பெரிய அளவு நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நான் தொழிலாளர்களாக இங்கு வந்து கொண்டிருப்பவர்களை பற்றி சொல்லவில்லை அரசு வேலைகளில் அவர்கள் வட இந்தியர்கள் தொடர்ந்து பெருமளவிற்கு உள்ளே நுழைக்கப்படுகிறார்கள் இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக மாறப்போகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு உடந்தையாக இருக்கிறது அதற்கேற்ப தேர்வுகளை நடத்துவது அவர்களுக்கு ஏற்ற வகையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணி நியமனங்களை வழங்குவது இப்படி பல விஷயங்கள் இதற்குள் இருக்கின்றன அப்படி இருக்கிற போது வெறுமனே ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பறிக்கிற ஒரு வேலையை தான் தொடர்ந்து பாஜக செய்கிறது அதனால் தான் மோடி செய்வது என்பது ஜோடனை ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கமிட்மெண்டோடு பேசுகிறார் என்பதை நான் பார்க்கிறேன் நிச்சயமா இடைவேளைக்கான நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாடு மேடும் நிகழ்ச்சி தொடரும் நாடு மேடும் நிகழ்ச்சி தொடர்கிறது திரு மனுஷபுத்திரன் ஒரு ஐம்பது நாட்களை கடந்து டெல்லியில விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே வருகிற குடியரசு தினத்தன்று பேரணி டிராக்டர் பேரணி நடத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு உச்ச நீதிமன்றம் முறைக்கும் போய் ஸ்டே வாங்க நினைச்சது மத்திய அரசு ஆனா இந்த நேரத்துல ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீங்க பே பேரணி நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு டெல்லி காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கு இங்க நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டெல்லி காவல்துறை அப்படிங்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு மத்திய பாஜக அரசு பண்ணிஞ்சிருச்சா இல்ல அதோட ஒரு மாஸ்டர் நம்ம பார்க்கணும் இந்த போராட்டத்தை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது இன்னொன்று அந்த போராட்டத்தை அனுமதி மறுத்தால் அது உண்மையிலேயே விவசாயிகளினுடைய அடுத்த கட்ட மிகப்பெரிய எழுச்சிக்கு அது வித்திடும் என்பதையும் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் தொடர்ந்து ஏதாவது ஒரு சிறிய அதாவது வேளாண் சட்டங்களை திரும்ப பெறாமல் ஒரு காலம் தாழ்த்துகிற உத்தியை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன் இந்த டிராக்டர் பேரணிக்கு அனுமதி மறுத்தால் உண்மையில் விவசாயிகள் அந்த அரசினுடைய தடையை மீறி அங்கு பேரணியை நடத்துவார்கள் என்பதுதான் யதார்த்தம் அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கு குவிந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்கள் அணிவகுத்து நிற்கின்றன கிட்டத்தட்ட டெல்லி முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் நீங்கள் நேற்று ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு முகமூடி அணிந்த ஒரு நபர் அங்கு முக்கியமான விவசாய தலைவர்களை கொல்ல முயற்சித்ததாக ஒரு அதற்கான சதி திட்டத்தினுடன் அவர்களுக்குள் ஊடுருவியதாக ஒரு செய்தி வந்தது அவசர அவசரமாக காவல்துறை அதை மறுக்கிறது ஆனால் நாம் இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக டெல்லியில் என்ன நடந்தது என்பதை பார்த்தோம் மக்கள் அமைதி வழியில் போராடி கொண்டிருந்த போது திடீரென சில நபர்கள் புகுந்து அந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை நாம் மறந்துவிட முடியாது அதை தொடர்ச்சியாக அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கலவரம் கூட அடுத்த சில நாட்களில் அங்கு உருவாக்கப்பட்டு அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு வெளியே இருந்து சக்திகள் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது அதுபோன்ற ஒரு தாக்குதல்கள் விவசாயிகளின் மீது நடத்தப்படலாம் என்கிற ஒரு அச்சம் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது நானே கூட இந்த நிகழ்ச்சியில் பலமுறை முறை அதை நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன் இந்த போராட்டத்தை தங்களால் கையாள முடியவில்லை என்றால் சமூக விரோத சக்திகளை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் அதை கையாள முயற்சிப்பார்கள் என்று அந்த வகையில் நேற்றைய சம்பவம் என்பது அது உண்மையிலேயே இந்த போராட்டம் குறித்து இந்த போராட்டத்தை கையாள விரும்புகிறவர்களுடைய நோக்கங்கள் குறித்து சில புதிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் நேற்று நேதாஜி அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு கொல்கத்தா போயிருக்காரு பிரதமர் மோடி பிரதமர் மோடியும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் கலந்துகிட்ட ஒரு அரசு விழாவுல ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அதற்கப்பறமா இது அரசு நிகழ்ச்சி நிகழ்ச்சி கிடையாது பேச மம்தா இந்த மாதிரியான அரசு மோடி கலந்துக்கிற விழாவில மத கோஷங்கள் எழுப்பப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றபோது அந்த பாராளுமன்ற அனுபவத்தை பற்றி என்னிடம் இவ்வாறு குறிப்பிட்டார் நான் உண்மையில் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறேனா அல்லது கங்கை கரையில் அமர்ந்திருக்கிறேனா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அந்த அளவிற்கு பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தாலே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தான் கேட்கிறது என்று அவரு என்னிடம் வேடிக்கையாக குறிப்பிட்டார் அதுதான் இப்பொழுதும் நினைவுக்கு வருகிறது அதாவது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய கனவை கொண்டிருந்த ஒரு தலைவர் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு நவீனத்துவ சிந்தனையுடைய ஒரு தலைவர் நேதாஜி அவருடைய ஒரு விழாவில் அவருக்கான ஒரு விழாவில் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை எழுப்புவது என்பது அது இந்த இதர் இந்த அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நேதாஜியை மட்டுமல்ல முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களையும் அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விழாவில் நான் பேச மாட்டேன் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் அதை புறக்கணித்தது என்பது மிக மிக சரியான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த ஜெய் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை ஒரு ஆயுதத்தை போல அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமாக நேற்று இந்த நிகழ்ச்சியை ஒட்டி மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் இந்தியாவிற்கு ஏன் ஒரு தலைநகரம் மட்டும் இருக்க வேண்டும் நான்கு தலைநகரங்கள் இருக்கக்கூடாது சுழற்சி முறையில் அந்த தலைநகரங்கள் ஏன் செயல்படக்கூடாது என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை நேற்று எழுப்பியிருக்கிறார் ஏனென்றால் மிகவும் பிற்காலத்தில் தான் டெல்லி என்பது இந்தியாவினுடைய தலைநகரமாக மாறியது கொல்கத்தா தான் ஆங்கிலேயருடைய காலத்தில் இந்தியாவின் தலைநகர தலைநகரமாக நீண்ட காலம் இருந்தது அப்படி இருக்கிற போது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என நான்கு தலைநகரங்கள் இருப்பது மிக மிக அவசியம் என்று அவர் சொல்கிறார் இது உண்மையிலேயே மிக மிக ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் டெல்லி ஒரு அதிகார மையமாக அதிகாரங்களை குவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற வரைக்கும் பிற மாநிலங்கள் அல்லது தெற்கு மாநிலங்களோ அல்லது வடகிழக்கு மாநிலங்களோ தங்களுடைய மேற்கு மாநிலங்களோ தங்களுடைய உரிமைகளை பெற முடியாது தங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்ய முடியாது என்கிற நிலைதான் இருக்கிறது ஆகவே இது நேற்று மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்ட இந்த விஷயமும் மிக மிக முக்கியமானது என்று நான் பார்க்கிறேன் உதகை மசினகுடியில யானை மீது எரியும் டயர் வீசி கொலை செஞ்சிருக்காங்க அவர்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் அந்த மனித மிருகங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர் மு ஸ்டாலினும் வலியுறுத்தி இருக்காரு விசாரணையில பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசார்ட் அப்படிங்கிறது அனுமதி இல்லாம இயங்கி வந்ததும் தெரிய வந்தது இதெல்லாம் கவனிக்க தவறுகிறது அதிமுக அரசு இது கவனிக்க தவறுகிறது என்பதை விட அதிகாரிகள் பலரும் இது போன்ற ரிசார்ட்டுகளை நடத்துவதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது சட்டவிரோதமான எல்லா செயல்களுக்கும் இந்த ஆட்சியினுடைய அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது கற்பனை செய்வதற்கு நெஞ்சை பதர் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு யானையின் மீது ஒரு டயரில் நெருப்பை பற்ற வைத்து அந்த யானையின் கழுத்தை நோக்கி எரிகிறார்கள் அந்த டயர் என்பது அந்த யானையினுடைய கழுத்தில் போய் மாட்டிக்கொள்கிறது அந்த யானை அப்படியே அந்த டயரோடு ஓடிக்கொண்டே இருக்கிறது எரிகிற டயரோடு எனக்கு வேற ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது உண்மையில் இது போன்ற எரியும் டயர்களுக்குள் மனிதர்களை எரித்து கொன்ற சம்பவங்கள் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றன அந்த அந்த அளவிற்கு நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது கேரளத்தில் சில வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் நமக்கு நினைவு வருகிறது அந்த யானை சாப்பிடக்கூடிய அந்த பழத்திற்குள்ளாக வெடிமருந்தை வைத்து ஒரு யானை தலை இறந்த ஒரு காட்சியை பார்த்தோம் அப்படி பார்க்கிற போது இது உண்மையிலேயே ஒரு அறக்கத்துவத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமாகத்தான் இதை பார்க்கிறேன் ஆனால் இது போன்ற பல சம்பவங்கள் யானைகளை கொள்வது என்பது பல்வேறு வழிகளிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே போல காட்டு விலங்குகளை சட்டவிரோதமாக வேட்டையாடுவது இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கிறது ஆனால் இது வனத்துறை அதிகாரிகள் அல்லது அங்க இருக்கக்கூடிய பிற அதிகாரிகளினுடைய ஒரு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகாவது வன உயிர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி என்பதை நாம் ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை எந்த விதமான ஒரு விளக்கமின்றி நாம் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நம்முடைய கோரிக்கை இதுவரைக்கும் நடந்த மக்கள் கூட்டங்கள்ல கிட்டத்தட்ட கோடி பேர் நிராகரிக்கிறோம் அப்படின்ற தீர்மானத்தை முழங்கி இருக்காங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டங்கள் மூலமா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப் தமிழகத்துல கிடைச்சது இந்த மக்கள் கிராம சபை கூட்டங்கள் மூலமா சட்டமன்ற தேர்தல்ல அந்த ரிசல்ட் அப்படிங்கறது எப்படி பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க நிச்சயமாக அதாவது ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கிராம சபை கூட்டங்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கிராம சபை கூட்டங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அவகாசத்தில் இது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்னேகால் கோடி மக்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க திமுக நிர்வாகிகள் ஒரு சுமார் இருபதாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் ஆட்சியினுடைய அவலங்களையும் திமுக ஆட்சியில் தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவை தொடர்ந்து காணொலி காட்சிகளாக சமூக வலைதளங்கள் கூட கிடைக்கின்றன அப்படி பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய அரசியல் களம் தேர்தலுக்கான அரசியல் களம் என்பது இந்த கிராம சபை கூட்டங்களின் மூலமாக மக்கள் சபை கூட்டங்களின் மூலமாக உருவாக்கப்பட்டு விட்டது நேற்று திமுக தலைவர் அவர்கள் கிராம சபை கூட்டங்களை நிறைவு செய்து ஆற்றிய உரையில் இதை குறிப்பிடுகிறார் அவருடைய அடுத்த கட்ட பயணம் பற்றிய அறிவிப்பு கூட நாளை வெளியிடப்பட இருக்கிறது அப்படி பார்க்கிற போது ஒரு அதாவது மக்களை தொடர்ந்து கொள்ளுதல் என்கிற ஒரு விஷயத்தில் மிக நேரடியாக மக்களோடு மக்களாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடிமகனோடமும் குடிமகளிடமும் தொடர்ந்து திமுக தலைவரும் கழக நிர்வாகிகளும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இதை பார்த்துத்தான் எடப்பாடி பழனிசாமி அஞ்சுகிறார் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இடையேறாத பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இது எல்லாவற்றையுமே இந்த ஆட்சியை தொலைத்தறிவதற்கான மிகப்பெரிய களமாகவே இந்த மக்கள் கிராம சபை கூட்டங்கள் இருக்க போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த இருபத்தி இரண்டாயிரம் மக்கள் கிராம சபை கூட்டங்களுமே மக்கள் மனதை பிரதிபலிக்குது அப்படின்னு குறிப்பிடுறீங்க நிறைவு பகுதிக்கு வந்துட்டும் நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் நேர்களை இத்துடன் நாடு மேடும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இந்நாள் நன்னாள் ஆகட்டும்